Hello friends, welcome and welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான சிம்பிளா ஈஸியா செய்யக்கூடிய கேரட் பொரியல். இந்த கேரட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேரட் பொரியல் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம். பேன் சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 1 இணுக்கு கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 2 பெரிய கேரட்டை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இப்போ வந்து ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1-5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இந்த காய் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம சிம்மில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம போடுறதுனால நம்மளோட காய் வந்து சீக்கிரமாக வெந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ வந்து சிம்மில் போட்டுக்கலாம். சிம்மில் போட்டுட்டு இதை வந்து லைட்டாக இதுக்கு வேகிறதுக்காக தண்ணி சேர்க்கணும். நம்ம வந்து ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈரப்பதமாகி நம்ம கேரட் சாப்பிடும் போது ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேரட்டோட ஃபுல் சத்தும் நமக்கு கிடைக்கும். 1 கிளாஸில் பாதி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும், கரெக்டாக வரும். அந்த தண்ணியில் இருக்கிற ஆவிலேயே வெந்து சூப்பராக ரெடியாகி வரும். தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரெடியாகி வரும். கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், மூடி போட்டுருக்கலாம். மூடி போட்டுட்டு 1-10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணிலாம் வற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் லைட்டாக 2 நிமிஷம் மட்டும் வேக விட்டுட்டு இதில் வந்து ஒரு சின்ன தேங்காய் பத்தையை அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் மிக்சியில் போட்டும் அரைக்கலாம், இல்லைன்னா துருவியும் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்து 1-5 நிமிஷம் மட்டும் நீங்கள் இதை வேக விட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு சுவையான சூப்பரான கேரட் பொரியல் ரெடி ஆகிடும். இந்த கேரட் பொரியல் வந்து சாம்பார் சாதம், சாம்பார், புளிக்குழம்பு இந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் செம்ம சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். தயிருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.